தமிழக சட்டப்பேரவைக்குள் குட்கா பொருட்களை கொண்டு சென்றதாக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் உள்ளிட்ட திமுக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு உரிமைக்குழு இரண்டாவது முறையாக அனுப்பிய நோட்டீஸையும் சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. உரிய காரணங்களின்றி சபாநாயகர் பரிந்துரைத்தார் என்ற காரணத்திற்காக மட்டுமே நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளதாக நீதிபதி புஷ்பா சத்யநாராயணன் தீர்ப்பில் தெரிவித்துள்ளார். கடந்த 2017 ஆண்டு சட்டப்பேரவைக்குள் தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்களை கொண்டு வந்ததாக உரிமைக்குழு அனுப்பிய முதல் நோட்டீஸில் அடிப்படை தவறுகள் உள்ளதாக கூறி உயர்நீதிமன்றம் ரத்து செய்தது. இதையடுத்து உரிமைக்குழு அனுப்பிய இரண்டாவது நோட்டீஸும் ரத்து செய்யப்பட்டுள்ளது.